ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டக்கால்டி கேம்ஸ்லேருந்து டக்கால்டி சீனு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளே ஃபார் என் அப்படின்ற ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப்போட எம்பி ரொம்பவே கம்மி, ஸோ ஸ்டோரேஜும் ரொம்ப கம்மி. ஸோ தாராளமாக இதை நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் அதிகமாக பிடிக்குன்ற பயம்லாம் வேணாம் உங்களுக்கு. ஸோ இந்த ஆப்பை பற்றி நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஃபார் என் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டை கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டவுன்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் பண்ண ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டால் பண்ண ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ணிங்க உங்கள் மொபைலில். மொபைலில் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் கிளிக்கியர் அப்படின்னு சொல்லி ஒரு இது காட்டும். ஸோ கிளிக்கியர் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைன்அப் ஃபார்ம் ஒன்று காட்டும். சைன்அப் ஃபார்மில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளுமே உங்களுக்கு வந்து நாங்கள் டைப் பண்ணி காமிச்சிருக்கோம். அது பார்த்தீங்க அப்படின்னா நேமில் நேம் டைப் பண்ணுங்க, இமெயிலில் இமெயில் டைப் பண்ணிக்கல. அண்ட் பப்ஜி யூசர் நேம்ன்றது நீங்கள் உங்களுடைய ஆப், அதாவது பப்ஜியோட ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பப்ஜியில் உங்களுக்குன்னு காட்டும் இல்லையா, அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி டிட்டோ அப்படியே நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் ப்ரொமோ கோட். ப்ரொமோ கோடுன்றது ரெஃபரல் பண்ணிங்கன்னா அது இப்போதைக்கு தேவைப்படாது, அப்படின்றதுனா அப்டேட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட பப்ஜி லெவல் அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இங்கே கொடுத்துட்டு நீங்கள் சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சைன் அப் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். சைன் அப் ப்ராசஸ் முடிஞ்சதும் நீங்கள் மேட்சை ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா பாட்டமில் ரிஜிஸ்டர்னு ஒரு ஒரு டேப் இருக்கும். அந்த டேபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சோலோ டியோ ஸ்குவாடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி போக போகிறீங்க, சோலோ விளாட போகிறீங்களா இல்லை டியோ விளாட போகிறீங்களா இல்லை ஸ்குவாடு விளாட போகிறீங்களா அப்படின்றது சூஸ் பண்ணி அண்ட் அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. பிளேயர் ஒன் அப்படின்றதுல நேமும் அண்ட் பப்ஜி யூசர் நேம் இல்லை ஐடின்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுடைய பப்ஜி ஐடியை நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். அண்ட் ஆஃப்டர் தட் உங்களோட கிளான் நேம், கில் ரேஷியோ அண்ட் உங்களோட டயர் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்க. ஸோ டிஸ்பிளேலையும் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் பண்ணால் உங்களுக்கு சப்ஸ்டியூட் பிளேயரோட ஆப்ஷனும் அதிலேயே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா மனசு அது ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதோட செக் பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாட்டமில் கம்ப்ளீட்டாக யார் யார் விளையாட போகிறீங்க இந்த கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கும். ஸோ என்ன ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ஐடி பாஸ்வேர்டை எப்போ எங்கே கெட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஒரு 8 மணிக்கு மேட்ச் அப்படின்னு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 7:45 அதாவது 15 மினிட்ஸ் பிஃபோராகவே ஐடி பாஸ்வேர்டு அதில் என்ட்ரு பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அந்த மேட்சஸை நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு டிஸ்பிளே வரும். அண்ட் காப்பி பண்ணுறதுக்கான அந்த சிம்பிளும் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டேப் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிடும். நீங்கள் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ப்ளே பண்ண மேட்சோட ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ண மேட்ச்ன்ற டேபை அதை நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ரிசல்ட் வந்தும் உங்கள் கூட யார் ப்ளே பண்ணாங்கிற ரிசல்ட்டும் வரும். ஸோ அது மட்டும் இல்லை, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் எவ்வளோ டபிள்யூசி காயின் ஆக்சுவலி பண்ணிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வாலெட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டமில் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மை வாலெட்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபைல்லே ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு 3 டேப் இருக்கும். அந்த 3 டேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் மணி, வித்ட்ரா, ட்ரான்சாக்ஷன். ஸோ ஆட் மணின்றது நீங்கள் டபிள்யூசிக்கான அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் மணி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு 10 or 20 or whatever it is, ஸோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டபிள்யூசிக்கான வந்து ஆட் ஆகும். ஸோ ஆட் மணின்றது அந்த ஒரு ஃபார்மேட்டு. அண்ட் 1 WC இஸ் ஈக்குவல் டு 1 ரூபி. ஸோ 1 WC காயின்றது 1 ரூபிக்கு ஈக்குவல். ஸோ 10 WC காயின்னா 10 ரூபா அந்த மாதிரி. ஸோ அடுத்தது ஆட் மணின்றது அண்ட் வித்ட்ரான்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உங்களோட WC வாலெட்டில் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரால் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். அண்ட் வித்ட்ரா பண்ணும்போது என்ன அப்படின்னா அண்ட் எண்ட் ஆஃப் த டே 10 to 11 அந்த பிஎம் அந்த 10 PM to 11 PM அந்த டைமிங்கில் தான் உங்களுக்கு வந்து காசு வந்து உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் டெபிட் ஆயிருக்கு அண்ட் அந்த கம்ப்ளீட் ட்ரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இதுதான் கைஸ். வாழ்க தமிழ், வெல்கம் தமிழ், பாய் பாய்.